Good morning, my dear students. In the class, we will learn about lymph and its function. Lymph and its function. We will talk about the basic concept of NEET point of view. Lymph is an artery. Vein. In the artery and the vein, on the end of the end of the capillaries, the capillaries, இது வந்து ஆர்டரி இது வெயின் இது ஆர்டரி இது வந்து கேபிலரிஸ் ஃபார் தி சிஸ்டிஷஸ் இப்ப ஆர்டரி வழியா போகக்கூடிய ब्लड என்ன பண்ணுது அப்படினா டிஷ்யூஸ்க்கு போகுது சோ 90% ஆஃப் தி ब्लड 90% ஆஃப் தி ब्लड எங்க போகுது டிஷ்யூஸ்க்கு போகுது திருப்பி என்ன பண்ணுது ஒரு 10% ஆஃப் தி ब्लड ஃப்ளூயிட் இது ब्लड ன்னு கூட நாம சொல்ல கூடாது என்ன சொல்லலாம் அப்படினா ஃப்ளூயிட் அப்படினு சொல்லலாம் சோ 90% ஆஃப் தி ஃப்ளூயிட் இஸ் ட்ரைன் டு டிஷ்யூஸ் அண்ட் 10% ஆஃப் ஃப்ளூயிட் என்ன பண்ணுது ரிட்டர்ன் டு ब्लड 10% ஆஃப் ஃப்ளூயிட் வந்து இப்படி என்ன பண்ணிடுது அப்படினா இங்க கேபிலரிஸ்ல இருந்து எங்க போயிடுது இந்த இடத்துக்கு வருது வந்துட்டு என்னது அகைன் ரிட்டர்ன் பேக் டு ब्लड இது எப்படி போகுது டைரக்டா இது வெயினுக்குள்ள போகாது ஆர்டரிக்குள்ள போகாது அதுக்கு இடையில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு என்ன சீரிஸ் ஆஃப் டிபியூல்ஸ் ஆர் நெட்வொர்க் ஆஃப் டிபியூல்ஸ் இருக்கு அந்த டிபியூல்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா லிம்ஃபேட்டிக் வெசல் அப்படிமோ இந்த லிம்ஃபேட்டிக் வெசல் மூலமா என்ன பண்ணுது அப்படின்னா பிளட்டுக்கு போகுது ஸோ 10% ஆஃப் ஃப்ளூயிட் என்ன பண்ணுது த்ரூ லிம்ஃபேட்டிக் வெசல் அண்ட் ரிட்டர்ன் டு பிளட் அப்படின்னு சொல்றோம் இதுதாங்க இந்த லிம்ஃபேட்டிக் வெசலை பத்தி படிக்க போறது அந்த லிம்ஃபேட்டிக் வெசல் எங்கெங்கெல்லாம் இருக்கு அது எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்குன்னு சொல்றதுதான் என்ன அப்படின்னா லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படிம்போம் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க அதர் நேம் ஆஃப் லிம்ஃபேட்டிக் வெசல் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிம்ஃபேட்டிக்ஸ் அப்படிம்போம் ஸோ லிம்ஃபேட்டிக்ஸும் லிம்ஃபேட்டிக் வெசலும் ஒன் ஆஃப் தி சிமிலர் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு பேசிக் இப்போ பாருங்க நெக்ஸ்ட்டு இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்ல போகிறோம் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தில் ஒன்று வந்து லிம்ஃபேட்டிக் வெசல் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிம்ஃபேட்டிக் வெசல் அப்புறம் என்ன அப்படின்னா லிம்ஃப் நோடு அப்படின்னு ஒன்று இருக்கு மூணாவது வந்து லிம்ஃபோசைட்டிக் செல் பி லிம்ஃபோசைட் டி லிம்ஃபோசைட் அந்த லிம்ஃபோசைட்டிக் செல்ஸ் வந்து எல்லாமே அந்த லிம்ஃப் வெசல்குள்ளே இருக்கு செக்ரீட் ஆகிற அதில் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்க லிம்ஃபேட்டிக் வெசல்ன்றது இது மூணு எங்கெங்க இருக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்கலாம் லிம்ஃபேட்டிக் வெசல் லிம்ஃப் ஃப்ளூயிட் போகும் லிம்ஃபேட்டிக் வெசல் எங்க இருக்கு பிலோ தி ஸ்கின் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல அந்த லிம்ஃபேட்டிக் வெசல் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நாட் ஓன்லி திஸ் இட் ரன்ஸ் பேரலல் டு தி பிளட் வெசல்ஸ் எல்லா பிளட் வெசல்ஸும் கீழே என்ன இருக்கு ஸ்கின்னாலே உங்களுக்கு எல்லா பார்ட் ஆஃப் த பாடியிலேயே என்ன இருக்கு நடத்தும் அந்த லிம்ஃபேட்டிக் வெசல் இருக்கு நடத்தும் அதுக்கப்புறம் லிம்ஃப் நோட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃபில்டரிங் பாடி அப்படின்னு சொல்றோம் லிம்ஃபோசைட்டிக் செல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டபிள்யூபிசி அந்த பி லிம்ஃபோசைட் டி லிம்ஃபோசைட் எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த லிம்ஃபில் இருக்கும் என்ன சொல்ல போகலாம் அப்படின்னா இம்யூன் செல்ஸ் அப்படின்னே கூட சொல்லலாம் ஷார்ட்டாக ஓகேங்க இப்போ என்ன ஆகுது இப்போ ஃப்ளூயிட் என்ன ஃப்ளூயிடு லிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிட் எப்படி வந்து அந்த டிஷ்யூ ஃப்ளூயிட் வந்து பிளட்டுக்குள்ளே போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லிம்ஃப் இருக்கு லிம்ஃப் வந்து எங்கே போகுது அப்படின்னா லிம்ஃப் நோடுக்கு போகுது இந்த லிம்ஃப் நோட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஃபில்டரிங் பாடி ஃபில்டரிங் பாடினா என்ன இந்த லிம்ஃப்ல ஏதாவது
வேஸ்ட் மெட்டீரியல்ஸோ ஒரு அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஒரு பேத்தஜன் இருக்கு அப்படின்னா இந்த லிம்ப் நோட் என்ன பண்ணும், அப்படியே அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணிட்டு பியூர் ஃப்ளூயிட் ஆஃப்டர் ஃபில்டரிங் பாடி ஆஃப்டர் ஃபில்டரிங் பியூர் ஃப்ளூயிட் ரன்ஸ் டு கலெக்டிங் டக்ட், ஒரு டக்ட்டுக்கு போகுது. கலெக்டிங் டக்ட்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா ஒரு லார்ஜர் வெயினுக்கு போகுது. லார்ஜர் வெயின்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா பிளட் ஸ்ட்ரீமுக்கு ரிட்டர்ன் ஆகிடுது, பிளட் ஸ்ட்ரீமுக்கு ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ லிம்ஃப் நோட்லேருந்து லிம்ஃப் ஃப்ளூயிட் எங்கே போகுது, ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் ஃபில்டர்டு ஃப்ளூயிட் கலெக்டிங் என்டர்ஸ் இன்டு கலெக்டிங் டக்ட், அந்த கலெக்டிங் டக்ட்லேருந்து லார்ஜர் வெயினுக்கு போகுது, வெயின்லேருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகுது. ஸோ அப்போ என்ன ஆகிடும், இட் ரிட்டர்ன் டு பிளட் ஸ்ட்ரீம். இங்கே டிஷ்யூ ஃப்ளூயிடு இந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்லாம் அந்த டிஷ்யூ ஃப்ளூயிட் என்ன பண்ணிடும், 10% ஆஃப் த ஃப்ளூயிட் ரிட்டர்ன் பேக்ஸ் டு பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் மிக்சஸ் வித் தி பிளட். இப்போ பாருங்க உங்கள் நீட்டுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த லார்ஜர் வெயின் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எங்கே இருக்குன்னா சப்க்ளேவியன் வெயின், அந்த லார்ஜர் வெயின்ங்கிறது சப்க்ளேவியல் வெயின், இன்க்வினல் அண்ட் ஆக்சிலரி அப்படின்னு ஆக்சிலரி பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்வினல் பார்ட் அண்ட் ஆக்சிலரி பார்ட். இந்த சப்க்ளேவியன் வெயின்ங்கிறது எங்கே இருக்குன்னா அந்த காலர் போன், அதாவது காலர் போன்ங்கிறது இங்கே இருக்குது, உங்களுடைய காலர் ஷர்ட் காலர் கீழே ஒரு போன் இருக்குது, அந்த போனு பேர் வந்து காலர் போன். அதுக்கிட்ட போனது தான் என்ன அப்படின்னா சப்க்ளேவியன் வெயின் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்வினல் அப்படின்னா ஸ்க்ரோட்டல் சாக் வந்து கனெக்டட் டு அப்டோமினல் கேவிட்டி, அதில் வந்து ஒரு கெனால் இருக்குது, அந்த கெனால் பேர் வந்து இன்க்வினல் கெனால் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்குன்னா மேல் ரீப்ராடக்டிவ் சிஸ்டத்தில் ஸ்க்ரோட்டம் அப்டாமினல் கேவிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெனால் மாதிரி இருக்குது, அது இன்க்வினல் கெனால். அதுக்கு பக்கத்தில் நியர்பையில் இருக்கிறதா என்ன அப்படின்னா இன்க்வினல் பார்ட்டு, அதில் அங்கே வெயின். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி பார்ட்டு பக்கவாறு இங்கே. ஸோ இதெல்லாம் தான் வந்து லார்ஜர் வெயின் இருக்கிற இடம், இங்கெல்லாம் கனெக்ட் ஆகி டைரக்ட்லி என்டர்ஸ் இன்டு பிளட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வாட் இஸ் த அனதர் ஒன், இந்த இன்டெஸ்டினல் வால்ல வில்லைன்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும் வில்லை இஸ் த அப்சார்பிங் யூனிட். அந்த வில்லையில் என்ன இருக்கு அப்படின்னா லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லாக்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாக்டீல் இஸ் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட். ஸோ லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் மூலமாக என்னது ஃபேட்டும் என்ன ஆகுது அப்சார்ப் ஆகுது. So this is what the basic concept about lymph and its function அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன், இந்த லிம்ஃபேட்டிக் கேபிலரிஸ் இருக்கு, பிளட் கேபிலரிஸ் இருக்கு, எப்படி வந்து டிஷ்யூலேருந்து ரிட்டர்ன் ஆகி போகுது அப்படிங்கிறது இருக்கு. தென் ஹோல் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் ஒரு ஹியூமன் பாடியில் எங்கெல்லாம் அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் லிம்ப் நோட் இருக்குங்கிறதையும் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து திஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யூ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ரெஸ்ட் ஆஃப் த திங் வி வில் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.